Friends, welcome to my channel. So, இன்னைக்கு நான் பார்க்க போறேன்னா கண்டிப்பா எல்லாருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். சோ வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ட்வின்ஸ் பேபி வந்து பீரியட்ஸ் டேட் அப்புறமா வந்து பார்த்தோம்னா அந்தளோட லைக் யூ நோ अर्ली பிரெக்னன்சி சிம்டம்ஸ் வெச்சு நம்ம வந்து ட்வின்ஸ் பொறுப்பாங்க. லைக் யூ நோ ட்வின்ஸ் வந்து பேபி வந்து நமக்கு வந்து ஜெண்டர் பண்ண முடியுமா? அப்புறமா இன்னொன்னு என்னன்னா இன் கேஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை கண்டிருந்ததனாக்கா அது வந்து நம்ம ட்வின்ஸ் பேபில வந்து எப்படி வந்து கண்டுக்கிறது? சோ ஆண் குழந்தை பெண் குழந்தை வந்து எப்படி கண்டுக்கிறது? அது பத்தி தான் வந்து பேச போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு வந்து ப்ரெக்னென்சி ஸ்டார்ட் ஆன பிறகு நம்மளோட ஹார்மோன்ஸ் சேஞ்சஸ் வந்து நார்மலாக நடக்கும். ஸோ வந்து பார்த்தோம்னா சில பேருக்கு வந்து வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும், சில பேர் வந்து பார்த்தோம்னா சின்ன சின்ன விஷயத்தை கூட அதிகமாக வந்து டென்ஷன் எடுப்பாங்க. ஸோ ஒருத்தருக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். ட்வின்ஸ் ப்ரெக்னென்சி வந்து பார்த்தோம்னாக்கா லைக் இன்னும் ஃபஸ்ட்டு வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ட்வின்ஸ் பேபிஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும்னாக்கா ஃபஸ்ட் திங் வந்து என்னன்னாக்கா இன்கேஸ் நம்மளுக்கு வந்து கேர்ளுக்கு வந்து எக்ஸ் அண்ட் எக் மட்டும்தான் இருக்கும், ஜென்ஸ் தான் லைக் இன்னும் பாய் தான் வந்து எக்ஸ் ஒய் அண்ட் எக் இருக்கும். ஸோ இன்கேஸ் பாய் கண்டி இன்கேஸ் எக்ஸ் லைக் இன்னும் எக்ஸ் அண்ட் எக் கண்டி ரெண்டு ஒரே லைக் இன்னும் ஒரே எக் கண்டி ரெண்டாக கண்டி ஃபார்ம் ஆச்சுனாக்கா அது வந்து லைக் இன்னும் கேர்ள் பேபி. இன்கேஸ் வையன்ற எக்கு ஸோ ரெண்டு கண்டி ஃபார்ம் ஆச்சுன்னா அது வந்து பாய் பேபி. இன்கேஸ் அந்த ஜென்ஸோட எக் அந்த எக்கு கண்டி எக்ஸ் அண்ட் வையன்ற எக் ரெண்டுமே கண்டி ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த டைமில் தான் ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை வந்து பிறக்கும். ஸோ இது வந்து என்னன்னாக்கா எல்லா ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருப்போம். லைக் இன்னும் லைக் சில பேர் வந்து சில பேருக்கு வந்து ட்வின்ஸ் ஈவன் எனக்கும் வந்து ட்வின்ஸ்னால் ரொம்ப 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 பிடிக்கும். அதுலேயும் ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தைன்னா டமுல் டமாக்கா. ஸோ வந்து என்னென்னா அது பல. ஸோ அது வந்து எப்படி லைக்னோ அது நம்ம வந்து என்னென்னாக்கா ஜெண்டர் ப்ரிடிக்ஷன் இது எப்படி கண்டுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்து ரீசெண்டாக என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஃப்ரெண்டுனா கொஞ்சம் என்னோடய ஜூனியர் எம்பிஏல வந்து எனக்கு ஜூனியராக படிச்சிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து இப்போ ஃபிஃப்த் மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு வந்து நான் போயிருந்தேன். அவங்க வந்து அவங்களுக்கு ட்வின்ஸ் பேபி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. என்னோடய லைக்னோ என்னோடய வியூ பிரகாரம் அவங்களுக்கு வந்து கேர்ள் பேபி தான் பிறக்கும். ஸோ வந்து பார்த்தோம்னா இன்னும் வந்து டைம் இருக்குது. ஸோ நான் வந்து என்னென்னா ஆக்சுவலி அவங்க ஸ்கேன் ரிப்போர்ட்டெல்லாம் கூட கொடுத்தாங்க. ஸோ வேணான்னு எனக்கு வேணான்னு தோணுச்சு. ஆனால் என்னென்னா லைக் அவங்களுக்கு வந்து அவங்களோட லைக் நான் யூரின் டெஸ்ட்லாம் கூட பண்ணி பார்த்தேன். அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 100% வந்து எனக்கு வந்து கேர்ள் பேபி தான் பிறப்பாங்கன்னு தெரிஞ்சிச்சு. எனக்கு என் நெய்பருக்கு வந்து அப்போ நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி நான் வீடியோஸ் எல்லாம் கூட போட்டிருக்கேன். பிகாஸ் என்னென்னா அவங்க ரொம்ப க்ளோஸ் என்னோடய நெய்பர் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. ஸோ அவங்களும் வந்து அடிக்கடிக்கு வந்து போடுங்க பரவாயில்ல அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ வந்து என்னென்னா அதுக்கு தான் வந்து நான் போட்டேன். அவங்களுக்கு நான் ஆல்ரெடி நான் ஒன்று சொல்லியிருப்பேன் அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பாய் பேபி பிறக்கிற சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பாய் பேபி தான் பிறந்துச்சு. பாய் பேபி தான் பிறந்துச்சு. ஸோ நான் வந்து என்னன்னா இன்னும் 4 மந்த்ஸ் வெயிட் பண்ணுங்க. நான் வந்து நான் அவங்களுக்கு வந்து பாய் பேபி தான் ட்வின்ஸ் வந்து பாய் பேபி தான் பிறக்கணும் இல்லை கேர்ள் பேபி பிறக்கணும்னு அப்டேட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன ஒரு வீடியோ பிடிச்சிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும். தேங்க்யூ ஸோ மச். பை.